ஆனா ரெண்டு கோபி ரைஸ் ஸ்பைசியா. சசி ரெண்டு ரைஸ் போதும் தானே? ஏய் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஏய் பார்த்தியா நெருப்பு வருது. இப்படி நெருப்பு வர சமைச்சா 10 ஃப்ரைட் ரைஸ் போடுறதுல கேஸ் கல்லேறல? கேஸ்லாம் காலி ஆகாதடா, அவங்களே தெரிஞ்சோ தெரியாமல் சயின்ஸ் யூஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. சயின்ஸா? நெருப்புல என்னடா சயின்ஸு? டேய் அவ்வளோ பெரிய நெருப்பு வர தண்ணியை ஹெல்ப் பண்ணடா அவங்களுக்கு. தண்ணியா? எப்படா? அந்த தண்ணியை வச்சு இந்த சயின்ஸ் என்னன்னு சொல்லி தரேன் வா. தண்ணியை வச்சு ஏதாவது சயின்ஸ் சொல்கிறோன்னு இங்கே கூட்டு வந்துருக்கேன். டேய் அந்த சயின்ஸ் உனக்கு புரிய வைக்க தான் இங்கே ஒரு பிளாஸ்டா. என்னையை வச்சு ஏதோ பிளான் பண்ணுறது தானே? எண்ணெயை வச்சு தான்டா பிளானே. எண்ணெயை வச்சு? டேய் எனக்கு புரியல, ஒரு பிளாஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை. ஏன் இல்லை? தோ இருக்கே இதுவா? ஆ டேய் உனக்கு சமைக்க தெரியாதரா, அப்புறம் எதுக்கு அந்த சிலிண்டர் அடுப்புலாம்? நீ விட்டா கேள்வி கேட்டுனே இருப்ப, வா ஃபஸ்ட்டு நம்ம பிளாஸ்ட்டை பண்ணுவோம். என்னது இது? இந்த பிளாஸ்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்ன? கீழ ஆட்னா சுத்தமான நல்லெண்ணெய். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டேய் சசி சும்மா தானே இருக்க, வந்து இதை பற்ற வைங்க. ஆமா நம்ம எதுக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அதுவாடா என்ன கொஞ்சம் சூடாகணும். அதான் சூடாகணுமா? சரி எப்போ பிளாஸ்ட் ஆகும்? அடே இருடா, இந்த கேளுக்கு பஸ் நீ பதில் சொல்லு. சரி கேளு. தண்ணியில் எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணியை விட எண்ணெய்க்கு டென்சிட்டி கம்மி இல்லை, அதனால அப்படியே மேலே மிதக்கும். ஆ சரி, இப்போ எண்ணெயில் தண்ணி ஊற்றினா? எண்ணெயில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணிக்கு தான் டென்சிட்டி அதிகம் இல்லை, அதனால எண்ணெய்க்கு உள்ளே போய்ட்டு கீழே செட்டில் ஆயிரும். எண்ணெய் எல்லாம் கரெக்டாக சொல்கிறான், ஒரு முன்னாடி ஸ்கிரிப்டை படிச்சுட்டானோ. இப்போ மாட்டுவான் பேர். சரி சூடான எண்ணெயில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? சூடான எண்ணெயில் தண்ணியை ஊற்றினா என்ன? யோசிக்கிறேன் ஒரு சொல்கிறோம். ஆனால் ஈரீர் எண்ணெய் சூடாயிடுச்சு, வேணும் நான் செஞ்சே காட்டுறேன். நீ போய் அந்த சில்லி கூட தள்ளி வை. சரி ஓகே. டேய் சசி ஓடுறா. இது பயங்கரமாக எவாப்ரேட் ஆகிறப்ப மேலே இருக்கிற ஆயில் ஏர் எல்லாத்தையும் பயங்கரமாக புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இங்கே ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகி ஆயில் எல்லாத்தையும் சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக இஷ்டத்துக்கு செதற விடும். ஐயா காற்று நல்லா அடிக்குதே. ஆனால் சின்ன சின்ன ஆயில் மாலிக்யூல்ஸ் எல்லாம் சூடாக தான் இருக்கும். இதோட சர்ஃபேஸ் எல்லாம் நிறைய ஏரோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும். ஸோ இது ஈஸியாக வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அந்த ஹீட்லேயே நல்லா ஃபயர் ஆகும். அந்த ஃபயரை அது செதற டைரக்ஷனில் கூடவே கூட்டிகிட்டு போகும். இது எல்லாமே கன்சிங்கனால தான் நடக்கும். ஓஹோ இந்த மாதிரி வாட்டர் எவாப்ரேட் ஆகி ஆயில் விட்டு வெளில வரனால நம்ம கண்ணுக்கு பிளாஸ்டாக தெரியுது. எக்ஸாக்ட்லி, அதனால தான் இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இந்த விஷயத்தை தான் செப்ஸ் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூடான எண்ணெயில் தண்ணி ஊற்றுறப்ப பயங்கரமான நெருப்பு வரும். இந்த நெருப்பில் ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக குக் ஆகிடும். இருந்தாலும் வெயிட் வெயிட் வெயிட், எல்எம்ஏஎஸ்ல மட்டும் யாருமே வேலைக்கு சேர்ந்துடாதீங்க.
என்னதான் நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, என்னதான் நீங்கள் எல்எம்எஸ்ல சேர்ந்து உங்களோட கெரியரை பில்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, என்னதான் எல்எம்எஸ்ல 30க்கும் மேற்பட்ட ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் சரி, அதில் எந்தெந்த ஜாப் ரோல்ஸ்க்கு அவங்க டீட்டெயில்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுத்துருந்தாலும் சரி, அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலும் வர June 23 ஊரப்பாக்கம்ல நடக்க போகிற அந்த மெகா வாக் இன் டிரைவை மட்டும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடாதீங்க. சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். அவன் கிடக்கிறான் சசி, இப்போ பாருங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில. தண்ணி யூஸ் பண்ணி சயின்ஸ் சொல்லி தர இங்கே கூட்டு வந்திருக்க. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அது என்ன கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகணும். ஐயோ பிளாஸ்ட், நீ என்ன வச்சுக்கண்டா பிளானே? பிளானா? ப்ரோ சாரி ப்ரோ, பிளானு சொல்றது காம்படின்ட்டு. தண்ணியில் என்ன ஊற்றுனா எண்ணெயை விட தண்ணி டென்சிட்டி அதிகமாக இருக்குல்ல, அதனால. ஐயோ, தண்ணியில் எண்ணெய் ஊற்றுனா என்ன ஆகும்? தண்ணியில் தண்ணியை விட எண்ணெய்க்கு டென்சிட்டி கம்மி, அதனால தண்ணிக்கு அடியில் எண்ணெய் போயிட்டு செட்டில் ஆயிரும். தண்ணிக்கு மேலே தான் எண்ணெய் நிற்கும். ஆஹா, சால்ட் இல்லையே. சரி ஓகே.